தமிழ்நாடு உயர்கல்வித்துறை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் எஜுகேஷன் காலேஜ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து கடந்த 2022-23 கல்வியாண்டில் 1895 பணியிடங்களுக்கு மாணவர்களின் நலன் கருதி வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் போட ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து ஏற்கனவே டிசம்பரில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிப்ரவரி எண்டு மார்ச் ஃபஸ்ட் வீக்லலாம் எல்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க ரொம்ப காலமாக எதிர்பார்த்துக்கிட்டுருக்கிற சேலரி இன்க்ரிமெண்ட், ஸோ இது எப்போ அப்படிங்கிறத கேட்டுட்ருந்தாங்க. ஸோ இதுக்கான வீடியோஸ் நம்ம ஏற்கனவே ஒரு சில போட்டிருந்தோம். கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து யூஜிசி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து எவ்வளோ வந்து பேக்க தர்றாங்க, எந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, அது வந்து எந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போயும் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸோட சேலரி 50,000 ருபீஸ் இருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். அது இல்லாமல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுது. மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே சேலரி தான் அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த லாஸ்ட் டைம் ரெக்ரூட்மெண்ட் 2022-23 25/11/2022 நிறைய தடவை வந்து அதுங்க வந்து எத்தனை செலவினங்கள் எல்லாத்தையும் சொன்னாலுமே மொத்தம் வந்து தற்காலிகமாக இப்போ சேலரி இஷ்யூவில் இப்போ என்ன சேலரி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு இன்னும் அலாட்மெண்ட் வரல. ஆனால் ஷிஃப்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா 2021-22 கல்வியாண்டில் 2423 கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து பர் மந்த் 20,000 ருபீஸ் சேலரிக்கு வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ரீசெண்டாக வந்து 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ரெக்ரூட்மெண்ட் 2022-23 கல்வியாண்டில் சுழற்சி ஒன்றில் வந்து போட ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கான சேலரி லிஸ்ட்டும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு கலைக்கல்லூரிகளில் தற்காலிகமாக உள்ள தற்போது அந்த ஜீவல சொல்லுறதுபடி பார்த்திங்கன்னா 7,198 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு வந்து 5,303 கௌரவ உரியங்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறதா, மீதி இருக்கிற 1,895 கெஸ்ட் லெக்சர்ஸ் பணியிடம் அதாவது 1,895 இடங்களுக்கு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு கெஸ்ட் லெக்சர்ஸ் வேகன்சி வந்து போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் நடத்தப்பட்டது. ஸோ இது வந்து டிஆர்பி நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான வீடியோ நிறைய போடும்போது பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு மற்றமாக எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் சரி எல்லா காலேஜஸ்ஸுமே நியர்பை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையுமே வந்து இன்க்ரிமெண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு அந்த அந்த இது வந்து நமக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட்டாக லா காலேஜஸ் சட்டக்கல்லூரிகளெல்லாம் பார்த்திங்கனாலும் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஏற்கனவே வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து லாஸ்ட் டைம் தான் வந்து 2021 15-20 மாறி இருந்துச்சு. ஸோ இதையும் வந்து இந்த விஜயோவில் ஏற்கனவே சொல். இது இல்லாமல் தற்போது வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும் நிறைய இடத்துல டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ யூஜிசி குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், நெட்டு செட்டு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் நிறைய முடிச்சிருக்கவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து லாஸ்ட் டைம் நடந்த 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான இன்டர்வியூ. ஸோ அதில் வந்து 1895 பேர் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் இஷ்யூ ஆன்லைனில் கொடுத்தபோது 9,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு 7,000 பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, விச் மீன்ஸ் தட் அதுக்கு என்ன அர்த்தம்னா நிறைய பேர் இப்போ பிஹெச்டி முடிச்சுட்டாங்க. இதையும் ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 5,000 பிஹெச்டி ஹோல்டர்ஸ் மாதிரி 10 வருஷத்தில் 50,000 பேர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஒரு ஜீவோல பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 2018 நடவடிக்கையின்படி யூஜிசி குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க தான் ஹெச் லெக்சர்ஸ் வந்து தகுதி உடையர்கள் மட்டும்தான் கொடுக்கணும், அவங்கள மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அரசு கல்லூரியில் ஒரு நிபந்தனையாகவே வச்சுருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தற்போது வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான சேலரி ஷிஃப்ட் 2-க்குள்ள வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருந்தோம், அதை அந்த வீடியோக்கெல்லாம் நான் லிங்கில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ தற்போது வந்த செய்தி என்னென்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. என்னென்னா எந்த தேதியிலேனா 16/6/2023 என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் இன்ஃபார்ம் தட் ரெமுனரேஷன் ஃபார் கெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் டீச்சிங் கம் ரிசர்ச் ஃபெலோஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஹேஸ் பீன் enhanced from 20,000 to 30,000 and 15,000 to 20,000 respectively as approved by the finance committee dated 13/3/2023 and syndicate dated 16/3/2023. Accordingly, the enhanced remuneration shall be effect from the academic year 2023-24. 2023-24 கல்வியாண்டு இந்த கல்வியாண்டில் இருந்து கெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் அதாவது வந்து டெம்பரரி பேசிஸில் ஒர்க் பண்ணுற டீச்சிங் கம்
ரிசர்ச் ஃபெலோஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற, டீச்சிங் அதோடு சேர்த்து ரிசர்ச் ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்கான ரெனுமரேஷன், அதாவது வந்து அவங்களுக்கான உழைப்பூதியம் 20,000 to 30,000 மாற்றப்படுகிறது. ஏற்கனவே வந்து 15,000 இருக்கிறவங்களுக்கு வந்து 20,000 மாற்றப்படுது. இது வந்து ஃபினான்ஸ் கமிட்டியில் வந்து அப்ரூவல் வாங்கி 13/3/2023 அண்ணன் வந்து கமிட்டியில் அதை வாங்கியிருக்காங்க. அதுமாதிரி சிண்டிகேட்டை வந்து 16/3/2023 இதுக்கு அப்ரூவும் கொடுத்துருக்காங்க. இதே இது இந்த கொடுக்கப்பட்ட இந்த ரெகுலர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெனுமரேஷன் இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற அகடமிக்க 2023-24 கல்வியாண்டில் இது தொடரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இப்போ எல்லா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் டிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை எல்லா காலேஜஸுமே இது ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், செல்ஃப் ஃபினான்சிங் இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எய்டடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எல்லோரும் சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 10 வருஷமாகவே பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டி ஆஃப் கெஸ்ட் லெக்சர் ஒர்க்கிங் மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் பிஹெச்சி முடிக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்களா, ரிசர்ச்சுக்கு டைமிங்கில் அவங்க பொருட்செலவு உடல் செலவு இது மாதிரி நிறைய விஷயத்தை ஒர்க் பண்ணி தான் வந்து ஒரு பிஹெச்டி 5 years 6 years கழிச்சு கம்ப்ளீட் பண்ண முடியுது. பிஹெச்டி வந்து அப்போ தான் அவங்க நெட் செட்டெல்லாம் முடிக்கிறாங்க. முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்குதானா, அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. சொல்லப்போனால் அதிகம் படிச்சுக்கிறவங்களுக்கு இப்போ அதிகமாக வேலையே கிடைக்கிறது இல்லை. ஆனால் வந்து இதை விட ரொம்ப ஒரு டிப்ளமாவோ இல்லை ஒரு இதனால தான் இது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்ன ரீசன்னா, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிகமாக வந்து படிக்கிறதே இல்லை. உண்மையான ரீசன் என்னென்னா, படித்து முடித்தவங்க யாரும் டக்குன்னு வேலைக்கு போகவே இல்லை. இதுதான் ஒரு பெரிய ரீசன். இப்போ பிஹெச்டி முடித்தவங்களுக்கே வேலை இல்லைன்னா அப்போ மற்றவங்களாம் நான் ஏன் இவ்வளோ தூரம் படிக்கணும், நான் வந்து ஒரு தொழில் கல்வியை சூஸ் பண்ணிக்கலாமே, டிப்ளமோ இல்லை ஐடி இது மாதிரி ஏதாவது ஒரு பாலிடெக்னிக் அது மாதிரி முடிச்சுட்டு நான் வாட்டில் வேலை பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் டீச்சிங் கம் ரிசர்ச் ஃபெலோஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 20,000 வாங்கிட்டு இருக்கவங்க 30,000 வாங்குறாங்க, 15,000 வாங்கிருவங்க 20,000 வாங்குறாங்க. இதுக்கான அப்ரூவும் கொடுத்தாச்சு. வெகு விரைவில் இதுக்கான ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக கொடுக்குறோம். கீழே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிஎஸ் முருகாத்திகன் சேனல். தேங்க்யூ. ஃபோன் காத்துக்கேன் சேனல். நாங்கள் எதுக்கு ரெகுலராக நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க வந்து நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பற்றியாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், பிஹெச்டி சம்மந்தமான டவுட்டாக இருக்கட்டும், பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் கால்ஃபர் பண்ணுறது அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். மறக்காமல் நம்ம பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். ஸோ பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் மொழி பாடத்துக்கான முதல்ல ஒரு பிளேலிஸ்ட்டு, அது மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து டிஆர்பி ரிலேட்டடாகவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி வந்து கிளியர் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலராக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் சில முக்கிய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா 4,000 வேகன்சிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து டிஆர்பி வருமா வராதாங்கிறத சொன்னதாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷன் அப்டேட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொடுத்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அப்டேட் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து வீடியோ வந்து எப்படி நம்ம வந்து அதாவது வந்து அந்த புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதோட விளக்கம் வந்து எப்படி நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது அதுங்கிறது நம்ம ரெகுலராக பண்ணியிருக்கோம். NTA NET EXAM JUNE தகவல்களும் நம்ம புதுசாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். இது இல்லாமல்